முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்குகின்ற செயல். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் வந்து செய்கிற ஒரே வேலை எதிர்கட்சி, குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒழித்திடணும், பழிவாங்கணும், கழக முன்னோடிகள் மீது வழக்கு தொடுக்கணும், அடக்குமுறை ஏவி விடணும், அதே போன்று பொய் வழக்குகள் போடணும். இந்த பணியை தான் வந்து கடந்த காலங்களில் வந்து அவர்கள் வந்து செய்திருக்காங்க. அதனால் என்ன ஒரு ஒரு முழுமையான ஒரு தாக்கம் இருக்கான்னு பார்க்கணும். இல்லையே, மக்கள் வந்து ஆட்சி கட்டிலே குறிப்பாக வந்து தமிழ்நாடு வரலாறுன்னு பார்த்தா 30 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆட்சி கட்டில் அமர்த்துறாங்க. அப்போது மக்களை பொறுத்தவரை சிறந்த நீதிபதிகள், இப்போ அவர்களுக்கு தெரியுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து ஒரு மக்களுக்காக இருக்கின்ற ஒரு இயக்கம். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்புக்கு வரும்போது அது மக்களுக்கான இயக்கத்தின் மீது ஒரு களங்கத்தை சுமத்த வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்டு செய்கின்ற, காவல்துறையை விட்டு செய்கின்ற ஒரு செயல் என்பது நிச்சயமாக மக்களுக்கு தெரிகின்ற ஒரு விஷயமாகத்தான் தொடர்ந்து 1972 எவ்வளோ அடக்குமுறை, அதே போன்று அம்மா மீது அடக்குமுறை, அம்மா மீது பல வழக்குகள், அதே போன்று பல அமைச்சர்கள் மீது அம்மாவுடைய அமைச்சர் மீது வழக்குகள் எப்படியெல்லாம் போட்டாங்க. ஆனால் மக்களுடைய அங்கீகாரம் வந்து தொடர்ச்சியாக பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி என்பது நிரூபித்திருக்கு. எனவே இந்த வழக்குகளால் இந்த காவல்துறையை விட்டு கலங்கம் ஏற்படுத்துகிற முயற்சியாக, அதே போல் பொய் வழக்கு போடுறது, அடக்குமுறை ஏறுறது, ஜனநாயகத்தை வந்து நசுக்கி குரல் வழி நசுக்கிறது, இது போன்ற செயல் ஈடுபட்டால் அது அவர்கள் தான் வந்து தோல்வியடைய, அவர்கள் அதை வெற்றி பெறப்போகவில்லை. சரி, இவர்கள் யோகியனா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், யோகியன் வரா செம்பருத்து உள்ள விடாட்டுன்னு. அந்த மாதிரி பக்கா யோகியர்கள் யார் திராவிட முன்னேற்றம், அவங்கள மாதிரி யோகியம் வந்து உலகத்துலேயே கிடையாது. அப்படியே ஹரிச்சந்திர பரம்பரை போய் பேச மாட்டாங்க, அதே போல் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டாங்க, அடாவடி தண்டம் பண்ண மாட்டாங்க, ரவுடி தண்டம் பண்ண மாட்டாங்க. சிட்டியில் வந்து அத்தனை பாரும், சிட்டியில் அத்தனை கிளப்புங்களும் நடத்த மாட்டாங்க. ஸோ எல்லா விதமான ஒரு நல்ல செயல்கள் இதெல்லாம் அவர்களை பொறுத்தவரை நல்ல செயல்கள். அவர்களை யார் திமுக பொறுத்தவரை இதெல்லாம் நல்ல செயல்கள். அடாவடி தடம் பண்ணுறது, அராஜகம் பண்ணுறது, அத்துளியம் பண்ணுறது, இதெல்லாம் நல்ல செயல்கள். ஸோ அப்படியெல்லாம் வந்து யோகியம் வரா செம்பத்து உள்ளதுன்ற மாதிரி பக்கா யோகியன்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி எத்தனை அமைச்சர்கள் இன்றைக்கி வழக்கு இருக்குது? இன்றைக்கி டிவிஎஸ்சி ஹேண்டில் பண்ணுற ரகுபதி முன்னாள் அமைச்சராக இருக்கவர் அவரே வந்து டிவிஎஸ்சி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கார் இன்றைக்கி வழக்கு. இன்றைக்கி 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மேலே இன்றைக்கி வந்து வழக்கு இருக்குது. இன்றைக்கி அப்படி ஒரு பக்கா யோகியர்களாக இருக்கின்ற இந்த யோகியர்கள் நீ வந்து திருடனா எப்படி இருக்குங்க பாருங்க கதை. அதனால் வந்து நாட்டு மக்களை பொறுத்தவரை நாம் இதில் பொங்கல் பரிசு அதை திசை திருப்பணும். இன்றைக்கி மக்கள் மத்தியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஆதரவு. இன்றைக்கி அவ்வளோ தூரம் இன்றைக்கி பொங்கல் பரிசாக கொடுத்தாங்க, இன்றைக்கி அப்பா குப்பையை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி இது உருகிய வெள்ளம், அதே போல் வந்து பருத்தி கொட்டை, மிளகு போய் பருத்தி கொட்டை, சீரகத்தூள் கலப்படம், மஞ்சத்தூள் கலப்படம், அப்புறம் புளி இருக்கு இல்லையா, அது வந்து பள்ளி தான், அதுக்கு வந்து நல்ல பாதுகாப்பான இடம் அது. அதே போல் வந்து கரும்பு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பெரிய கரும்பு 30 ரூபான்னு போட்டுட்டு அது 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய், இப்படி எல்லாமே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தம் 1300 கோடியும் அதில் பாதி இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் சுகாகா பண்ணிடுச்சு. அது மக்கள் வந்து இன்றைக்கி வந்து தெருவில் வீசி இன்றைக்கி வந்து கொட்டி இன்றைக்கி மக்களுடைய கடுமையான அதிருப்தி இன்றைக்கி சம்பாதிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஸோ ஒரு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து ஒரு நீங்கள் ஒரு வெள்ளத்தில் பார்த்தினா சிரிஞ்சி இருக்குது, ஊசி தமிழ்நாட்டிலேயே வந்து இன்றைக்கி வந்து ப்ராடக்ட் எல்லாம் எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து தமிழனும் தமிழ்னு சொல்கிறாங்களே, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்க வேண்டியதானே, வடநாட்டிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அத்தனையுமே இன்றைக்கி வந்து மோசமான பொருள். இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்லாம் பாவம், இன்றைக்கி தொழில் செய்ய முடியாத இன்றைக்கி நிலைமையாக இருக்குது. இன்றைக்கி ஸோ தமிழ்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பேசுகிறாங்களோ இல்லையே, அந்தளவுக்கு வந்து தமிழ் தமிழ் தொழிலதிபரில் ஒரு தமிழ்நாடு இருக்கின்ற தொழில் நிறுவனங்களை வாழ வைக்கிறதுக்கு உண்டான அந்த வழியை பார்க்குறது இல்லை. ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நீட்டு எங்களுக்கு தான் அந்த சூட்சமம் தெரியும், எங்களை விட அந்த சூட்சமம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு. என்ன சூட்சமம்? அந்த சூட்சமத்தை வந்து ஆட்சிக்கு வந்தோடனே சொல்லிவிட்டு நீட்டு ரத்து பண்ண வேண்டியது தானே, அதுக்கு வக்கு இல்லை இன்றைக்கி. அதே போல் தேர்தல் வாக்குறது நிறைய கொடுத்தாங்க கிட்டத்தட்ட, அது கிட்டத்தட்ட அத்தனை வாக்குறது இன்றைக்கி வந்து கோவிந்தா. இன்றைக்கி
அப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்து பொங்கல் பரிசில் மோசமாக இதாகிட்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. ஸோ இந்த கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த கடுமையான அதிருப்தி அதை வந்து இன்றைக்கி அந்த மனசை அதை மறக்கடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன யுக்தி அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஆயுதத்தை எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இன்றைக்கி ரைடுன்ற ஆயுதத்தை எடுத்திருக்காங்க. அந்த இது இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் எத்தனையோ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துருக்குது. அதாவது ஊர் மங்கன ஆயுதத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் பயப்படுறது அது ஏற்றம் கிடையாது. அதெல்லாம் வந்து எதிர்த்து நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து ஒரு இது கிடையாது, மன்னராட்சி கிடையாது. ஸோ நீதிமன்றமும் இருக்குது. நீதிமன்றத்தில் நிச்சயமாக சரி எங்களுடைய கழக முன்னோடிகள் அதே போல் முன்னாள் அமைச்சர்கள் கண்டிப்பாக நீதிமன்றம் சென்று நீதி நிலைநாட்டுவார்கள். முரசொலியில் என்னை பற்றி எது அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரசொலியில் வந்து அப்போ சதா எண்ணாபமாகவும் இருக்காங்க இல்லையா டிஎம்கே, அதுவரையில் பரவாயில்ல அவர்களுக்கு என்னோட வாழ்த்து இருக்கு. ஒரு விஷயம் இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரையில் நாடுமன்ற படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1958 வந்த படம். அந்த 58 வந்த படம் வந்து அதை எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு வரும் அந்த கொடியெல்லாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் சரி அதே போன்று காட்சிகள்லேயும் சரி வசனங்கள்லேயும் சரி அதே போன்று ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையை கொண்டு வந்து திமுகவை பட்டி தொட்டியெல்லாம் அறிய செய்த ஒரே தலைவர் இதே இதுவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். இது உலகறிந்த உண்மை, ஊரறிந்த உண்மை, உள்ளங்க நெல்லிக்கணி போல் எல்லாம் தெரியும். நான் எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக ஆயிருக்க முடியாது. இன்றைக்கி அன்றைக்கி முதலமைச்சராக அன்றைக்கி வந்து திரு கருணாநிதியை கொண்டு வந்தது அன்றைக்கி வந்து அன்றைக்கி நாவலராக திரு கருணாநிதி தான் கொண்டு வரும்போது அன்னைக்கு வந்து திரு கருணாநிதி அன்னைக்கு வந்து முதலமைச்சராக கொண்டு வந்து தான் அன்றைக்கி வந்து புரட்சி தலைவர் இல்லைன்னா கருணாநிதி இன்றைக்கி திமுக தலைவர் கருணாநிதி யாருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சம்மந்தமில்லாத திரும்ப சசிகலாவை போய் அதை கட்டுரையில் வலிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நான் கேட்ட கேள்வி என்ன, இன்றைக்கி ஏதோ ஒரு 2-3 படத்தில் வசனம் எழுதிட்டீங்க, அதுக்கு பின்னாடி எத்தனை வந்தது? இப்போ பல படங்கள் வந்தது. குலே பகவாள் யார்? திரு கருணாநிதியால் ஓடிச்சா? இல்லை நாடோடி மன்னையார் திரு கருணாநிதியால் ஓடிச்சா? இல்லை தாய்க்கு பித்தாரை யார்? திரு கருணாநிதியால் ஓடிச்சா? இல்லை மர்மயோகி யார்? திரு கருணாநிதியால் ஓடிச்சா? இன்றைக்கி எத்தனை படங்கள் வந்து புரட்சி தலைவர் வந்து பண்ணார்? ஏன் நான் ஒரே கேள்வி கேட்குறேன். அவ்வளோ பெரிய அளவுக்கு பெரிய வசனக்கத்தா எங்கள் வசனத்தாலே போச்சு. இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க படங்களில் திரு கருணாநிதியுடைய வசனம் இடம் பெற்றுதா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அவரே நீங்கள் வந்து உங்கள் படத்தில் ஏற்றுக்க முடியாமல் அந்த வசனம் ஏற்றுக்க முடியாமனா இது எப்படி இருக்குது? ஸோ எங்கள் தலைவரும் சரி அதே போல் வந்து அவர் நடிகர் திரு அண்ணன் சிவாஜியும் சொல்லியிருக்காரு, என்னுடைய உச்சரிப்பு தான் உங்கள் வசனமே புகழ் பெற்றிருக்க ஒழிய உங்கள் வசனத்தாலன்னு அவரே மறுத்திருக்காரு. அப்படி இது உலகறிந்த உண்மை அது. அதனால் எதுவும் சொல்லுவாங்க இது, அதாவது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு இமயமலை வந்து பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி பெற்றிருக்க நிலையை அதை சும்மா அந்த இந்த பனி இந்த மூடுமலையாக இருக்கின்ற இது கொண்ட திமுகன்ற இந்த சிறிது இதெல்லாம் வந்து அதெல்லாம் எம்ஜிஆர் புகழ்ன்றது மறைக்கவே முடியாத விஷயம். சரி நான் கேட்குறேன், நான் கேட்குறேன், செய்தி துறையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தலைவர் பிறந்தநாளுக்கும் ஒரு சின்ன குறிப்பு கொடுப்பாங்க. அந்த வகையில் வந்து தலைவரை பற்றி குறிப்பு கொடுத்து அது உண்மையான குறிப்பாக இருந்தால் பரவாயில்ல, அதை போய் வரலாற்றை மறைக்கிறதுக்கு உண்டான குறிப்பு கொடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு இருட்டடி வேலை செஞ்சாங்க. அதுக்கு நாங்கள் வந்து அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பதில் கொடுத்துட்டோம். ஆனால் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் ட்வீட் போடுறார் இல்லையா, ஏன் எலெக்ஷன் முன்னாடி என்ன சொன்னார்? எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியப்பான்னு வாய் வாய் கிளி இருந்து பேசினார். அந்த பெரியப்பாவை பற்றி அவருடைய பிறந்தநாளில் ஒரு ட்வீட் போடுறதுக்கு ஸ்டாலினுக்கு யோகியதை உண்டா? ஒரு ட்வீட்டு வாழ்த்து 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 போட்டாரா? வாழ்த்து போடலையே. அப்போது எந்த அளவுக்கு வஞ்சகம் எண்ணம் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு வஞ்சக புத்தி வஞ்சக எண்ணம். ஸோ வன்மம் உள்ள வன்மம்,
ஆனால் உதட்ட அளவில் வந்து எப்படியாவது அதிமுக ஓட்டு வாங்கலாம் நீ, எப்படி தான் நடித்தாலும் சரி அதிமுக ஓட்டு சரி, எந்த காலத்துலேயும் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போல் ரெட்டலை அந்த கை என்றைக்கு அம்மா போட்ட அந்த அம்மா அப்படின்ற அந்த மந்திரத்தை தாங்கின கை வந்து என்றைக்குமே மாறே மாறாது. இல்லை இப்போ விரைவில் உள்ள ஊரக விரைவில் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்க சூழ்நிலையில் கூட்டணியும் அதே போன்ற இதோ இடஒதுக்கீடு விஷயங்களோ அதுக்குன்னு கட்சி வந்து கமிட்டிகள் போடுவாங்க, அந்த கமிட்டியில் வந்து முடிவு செய்வாங்க. ஏங்க எவ்வளோ சிரமப்படுத்துறத அது தெளிவாக என்னுடைய அறிக்கையிலே கொடுத்துருக்கேன் நான். அதை தலைவரே ஒத்துக்கலாது, ஒத்துக்காமல் அன்னைக்கு முத்துசாமி அண்ணனும் அதே போல் டாக்டர் அண்டே இன்னைக்கு வந்து அவர் ஹெல்த் மினிஸ்டர் அன்னைக்கு போய் கேட்டு பாருங்கள், அவர் போய் பேட்டி கேளுங்க நீங்கள், அவங்க போய் வற்புறுத்தினாங்க ஒத்துக்கினார், ஒத்துக்கிட்டு திறக்கிற நேரத்தில் தலைவர் மறந்துட்டார். வந்த பிறகு ஆட்சி வருது, ஆட்சி வந்த பிறகு என்ன பண்ணார்னா இவர் உஷாரா எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடுன்னு போட்டார், அதான் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது திறக்கிற கல்வெட்டு தானே இருக்காது, எவ்வளோ பெரிய புத்திசாலி பாருங்கள், திறக்கிற கல்வெட்டு தானே இருக்கான், ஆனால் அதுக்கு மூலம் யார், எதுக்கு அதுக்கு சோர்ஸ் யார், அதுக்கு அடுத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்போ தலைவர் பேரில் வந்து அந்த பல்கலைகள் கொண்டு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் மறந்துட்டதுனால வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கலை. அது அந்த மாதிரி வேறு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆ அதுக்கு சொல்கிறேன், அதாவது இல்லைங்க எப்படி வச்சாருங்க, எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி பாருங்கள், திமுக தலைவர் திரு கருணாநிதிக்கு கொடையை வச்சாருங்க, கொடையை வச்சார் மறந்துட்டவங்க நீங்களாம் மறந்துருப்பீங்க நீங்களாக, கொடையை வச்சார் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான புத்தி பார், திமுகவுக்கு கீழ்த்தரமான எண்ணம், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி மறைந்தவருக்கு செத்தவர் பேசக்கூடாது, கொடையை வச்சார் சின்ன கொடையை. ஆனால் அம்மா வந்து என்ன பண்ணாங்க, தொண்ணூத்தொன்னில் கொடையை தூக்கி போட்டாங்க, போட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அதை மாற்றி அமைச்சு திறந்து வச்சாங்க, திறந்து வச்சாங்களா இல்லையா, இது வரலாறு, இது சும்மா காதில் பூ சுத்த வேணாம், வரலாறு சொல்கிறதுக்கு ஜெயக்குமார் இருக்கிறான். ஓகே இல்லை தம்பி, இப்போது அந்த கேள்வி தானே உங்களுக்கு, அதாவது ஒரு டிஃபென்ஸ் கமிட்டின்னு இருக்குது, டிஃபென்ஸ் கமிட்டி டிசைட் பண்ணுறது தான், அது நம்முடைய இவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பதில் எழுதிட்டார், யாருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு பதில் எழுதிட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அங்கம் வச்சிங்க எப்போ 2017 இப்போ இது யூபிஐ கவர்மெண்ட்டில், அந்த காலகட்டத்தில் ரெண்டு தடவை தமிழ்நாடு அரசின் சார்பில் அந்த ஃப்ளோட்டை வந்து பங்கு பெறல, அலங்கார ஊர்தி பங்கு பெறல. அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள், உங்கள் கவர்மெண்ட் தானே இருந்தது, உங்கள் கவர்மெண்ட் இருந்த இடத்துல அந்த அலங்கார ஊர்தியை அங்கே வந்து கொண்டு வர்றதுக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கல, நிராகரிக்கப்பட்டதுக்கு. சரி, அதையே வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, மாநில அரசு வந்து குடியரசு தினவுளால் அந்த அணிவகுப்பு வந்து அந்த அணிவகுப்பில் சேர்த்திங்களா இல்லையா, என்ன அது எவ்வளோ தூரம் வந்து மக்களை வந்து ஒரு முட்டாளா இல்லை ஒரு ஏமாளியா, எல்லாம் இவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுப்பாங்களா, எல்லாமே சிந்திக்க மாட்டாங்களா, எல்லாம் இதெல்லாம் வந்து வரலாறு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அப்போ ஏன் விடல, அப்போ ஏன் அதுதாங்க இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் சரியாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா போதுங்க கமிட்டியில், இல்லைங்க அதாவதுங்க சி ஒரு ஒரு ஃப்ளோட் எப்படி இருக்குன்றது அவங்க ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேப்பபிள் கவர்மெண்ட் நாங்கள் அம்மாவுடைய அரசு, ஸோ அதனால் அழகாக கொண்டு போனோம், அது வந்து செலக்ட் ஆச்சு. நீ உறுப்பு ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆகாத அளவுக்கு வந்து ஒரு இன்எஃபிஷியண்டான கவர்மெண்ட்டு, நீங்கள் ஒரு தேவையில்லாத டிசைன் இல்லாமல் அவன் ஏற்றுக்கிற மாதிரி இல்லைனா அவன் எப்படி ஏற்றுப்பான் அவன், அப்போ யாருடைய லேப்ஸுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் லேப்ஸு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் லேப்ஸு, அவங்க ஒழுங்காக கரெக்டாக வந்து ஃப்ளோட்டை வந்து வடிவமைச்சிருந்தா இந்த பிரச்சனை என்றது நிச்சயமாக இருந்திருக்காது. இது ஸோ முழுக்க முழுக்க இதுக்கு வந்து திமுக, அது வந்து இப்போ மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி லெட்ரு எழுதின பிறகு இவர் லெட்டர் எழுதுகிறாரு, மேற்கு வங்க முதலமைச்சர் வந்து நீங்கள் நிராகரித்தாலும் எங்கள் மாநிலத்தில் அதை ஓட்டுவோம் அந்த ஃப்ளோட்டை கொண்டு போவோம்னு சொன்ன பிறகு அப்போ இவர் சொல்கிறார். அப்போ இவருக்கு என்ன புத்தி இருக்குது சொல்லுங்கள்,
சுய புத்தி கிடையாது. அந்த யாரு செய்யறாங்களோ அதை முன்னுதாரணிச்சு புத்தி தான் இருக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க, புரியுதுங்க. அதெல்லாம் வந்து இப்போ வந்து இப்போ வந்து இப்போ கூட்டணியை பொறுத்தவரை இல்லை, கூட்டணியை பொறுத்தவரையில் நேற்று இருந்த நிலை தான் இன்றைக்கும், புரியுதுங்களா? அதனால் வந்து மேற்கொண்டு எந்த கட்சி வருதுன்றதை டிசைட் பண்ணுறது கட்சி தான், அது நான் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் அப்படி பல கட்சிகள் வந்த பிறகு உறுதி செஞ்சு கூட்டணி உறுதி செஞ்சு அறிவிப்பு வந்தபோது அதுக்கப்புறம் வந்து சீட் ஷேரி கமிட்டி வைப்பாங்க இடஒதுக்கீடுன்றது. ஸோ அதில் தான் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க என்னங்க. இப்போ எங்களை பொறுத்தவரைங்க நாங்கள் வந்து ஒரு தனி பெரும் பலங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சரிங்க, 1,46,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. இப்போ மிகப்பெரிய இயக்கம் அது. அதனால் எங்கள் கூட வந்து யார் யார் வர்றாங்களோ அவங்க தான் வந்து எங்களால் வந்து பலன் அடைவாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பல கட்சிகள் வந்து வரும், எங்களை நோக்கி வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யாரை சேர்க்குறது யாரை விடுவிக்கிறதுன்றதெல்லாம் இப்போ கட்சி டிசைட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த அடிப்படையில் வந்து இப்போ கூட்டணி இறுதி செஞ்ச பிறகு யார் யாருக்கு என்ன இடம்ன்றதெல்லாம் கட்சி தான் முடிவு செய்யும். என்னங்க அது குறித்து நான் சொல்ல முடியாது, அது குறித்து நான் சொல்ல முடியாது. ஓகேப்பா.